சென்னை ராகவேந்திரா திருமண மண்டப சொத்து வரி விவகாரத்தில் தவறை தவிர்த்திருக்கலாம், அனுபவமே பாடம் என்று ட்வீட் செய்திருந்த நடிகர் ரஜினிகாந்த் 6.5 லட்சம் ரூபாய் சொத்து வரியையும் செலுத்தியிருக்கிறார். இன்னைக்கு அவங்க ஏமாத்துற ஒவ்வொரு ரூபாயும் பெட்ரோல், கரண்ட் பில், துணிமணி, மருந்து எல்லா விலையும் ஏறி நாளைக்கு அது உன் தலையில வந்து விடியுது. உன் ஐயா மாதிரி ஆளுங்க வரி கட்டாம இருக்கிறது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு செய்யற துரோகம். ஐயா இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு ஐயா, புரிஞ்சிச்சு. சென்னை கோடம்பாக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்திற்கு சொந்தமான ராகவேந்திரா திருமண மண்டபத்திற்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு சொத்து வரி செலுத்தப்படவில்லை. ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான 6 மாதங்களுக்கான சொத்து வரி நிலுவை 6,50,000 ரூபாயை செலுத்த வேண்டும் என கூறி ரஜினிகாந்திற்கு சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது. அக்டோபர் 15 தேதிக்குள் சொத்து வரியை செலுத்த தவறினால் 2% வட்டியை அபராதமாக செலுத்த வேண்டும் என நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கொரோனா காலத்தில் மண்டபத்திற்கு வருவாய் இல்லை என்றும் அதனால் மாநகராட்சி அபராதம் விதிக்க தடை கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் ரஜினிகாந்த் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவசரகதியில் நீதிமன்றத்தை அணுகுவதா என கண்டனம் தெரிவித்ததுடன் நீதிமன்ற நேரத்தை வீணடித்தால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் ரஜினிகாந்திற்கு எச்சரிக்கை விடுத்தது. அதனைத் தொடர்ந்து மனுவை ரஜினிகாந்த் திரும்ப பெற்றார். இதனையடுத்து ரஜினிகாந்தை விமர்சித்து சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரவலாக பகிரப்பட்டன. இந்நிலையில் ரஜினிகாந்தின் கோரிக்கையில் தவறில்லை என சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த செந்தில் ஆறுமுகம் தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியில் பார்த்தால் சென்னை மாநகராட்சி சட்டம் 1919 பிரிவு 105 கீழ் எந்த ஒரு காலியாக உள்ள கட்டடம் 30 நாளுக்கு மேல காலியாக இருக்கும் பட்சத்தில் முறையான நோட்டீஸை சென்னை மாநகராட்சிக்கு கொடுத்துவிட்டு சொத்து வரியிலிருந்து விலக்கு கோருவதற்கு எந்த தனி மனிதனுக்கும் உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். ஆகவே சட்ட ரீதியில் இதில் தவறு சொல்வதற்கு ஏதும் இல்லை, எல்லோருக்கும் இருக்கும் உரிமை அவருக்கும் இருக்கிறது. இதனிடையே நடிகர் ரஜினிகாந்த் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் ராகவேந்திரா மண்டப சொத்து வரி விவகாரத்தில் மாநகராட்சியில் மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும் என்றும் தவறை தவிர்த்திருக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருப்பதுடன் அனுபவமே பாடம் என்ற ஹேஷ்டாகையும் பதிவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில் 656,000 காசோலை ரஜினி தரப்பில் சொத்துவரிக்காக கட்டப்பட்டுள்ளது. இந்த காசோலை கர்நாடகா வங்கியில் ரஜினியின் கணக்கிலிருந்து செலுத்தப்பட்டுள்ளது. சொத்துவரியை செலுத்தியதன் மூலம் ராகவேந்திரா மண்டபத்தின் சொத்துவரி சர்ச்சை முடிவிற்கு வந்துள்ள நிலையில் அவர் கர்நாடகா வங்கி காசோலையை செலுத்தியிருப்பதை வைத்து மீண்டும் ஒரு சர்ச்சையை நெட்டிசன்கள் தொடங்கி வைத்துள்ளனா்.